வணக்கம் உறவுகளே, உங்கள் ட்ரிபிள் வி சேனலில் அன்று போல் இன்றும் ஒரு புது வித விருந்தோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க விருந்துக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னப்பா விருந்து? கோல்ட் காயின் வெஜ் செய்ய போறோம். அப்ப சரி, அருமையா சமைக்கிறோம், ஆக தீர ருசிக்கிறோம். சிறந்த கோயில் மஞ்சள் குங்குமத்தோட நம்ம விருந்து ஆரம்பிக்கிறோம். பாட்டு தப்பா இருந்தா அதை நீ வந்து படுத்து அதை பாடி காமிக்கிறாச்சா? இப்ப பாருங்க அந்த பாட்டை நான் பாடுறேன். தாயிர் சிறந்தோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இந்த பாட்டை இப்படி பாடிப்பீங்க நீங்க பாருங்க. அருமை பாருங்க, பாட்டு மறதி ஆயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம கோல்டு காயின் வெஜ்ஜுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். பொடியாக நறுக்கி எடுத்த கோஸும் கேரட்டும். இப்போ அதோட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். அதில் தேவையான அளவு மைதா சேர்த்துக்கிறோம். அதில் பொடியை நுணுக்கி எடுத்து மிளகு பொடி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன காய வைக்க? கடாயை வைக்க போகிறோம். நம்ம கோல்டு காயின் வெஜ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறோம். நான் அதை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். அதை இப்போ பிரெட் பீஸ் கட் பண்ண பிரெட் பீஸ் எடுத்துக்கிட்டு உப்பு கலந்த தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணியில் உப்பு சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணியை லைட்டாக தடவிட்டு அதில் மசாலா செஞ்சத காய்கறி வெஜிடபிளை வந்து அதில் சேர்க்குறோம். அதில் முந்திரி பருப்பு, பாதி முந்திரி பருப்பு வைக்கிறோம். அதோட வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறோம் சைடில். இதை இப்படி திருப்பி தான் போடணும். ஒரு கையில் திருப்பி போடணும், அப்படியே போட்டுடக்கூடாது.
இந்த பீரியடை ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்காது, எப்படி ஒட்டுனுச்சு பீரியடு? இந்த மசாலா அந்த பிரெட்டில் ஒட்டுறதுக்காண்டி தான் உப்பு கலந்த தண்ணியை இதில் தடவிக்கிறேன் பிரெட். இது ஒரு புதுமையாக இருக்கே. இது எப்படி இருக்கு? நல்லா அருமையாக ருசியாக இருக்கே, நல்லா இருக்கே. இந்த பிரெட்டுக்கும் மேலே போட்டிருக்க வெள்ளை எள்ளுக்கும் முந்திரி பருப்புக்கும் அமோகமாக இருக்கு டேஸ்ட். வெச்சு காயின் வித்தியாசமாக வெரைட்டியாக ஸ்பெஷலாக அருமையாக இருக்கு. ஆஹா, கிராமத்தில் இவ்வளோ ஒரு வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.